மேகம் விளக்கி மண்ணை தொடும் சூரிய கதிர்களின் புத்துணர்வோடு இந்த நாளை தொடங்குவோம். காலை வணக்கம், இது பூபாலம். மணி, நீங்க காலையில எழுந்த உடனே என்ன செய்வீங்க? காலைல எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுவேன், சரியா? அதுக்கப்புறம் குளிப்பேன், அடுத்து அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன், இல்லைன்னா நியூஸ் பார்த்துருவேன். ஏதாவது இந்த பதிலை மட்டும் நீங்க சொல்லன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்து நியூஸ் பேப்பர் படிப்பீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த நியூஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன இங்க இருந்துட்டு நம்ம அதை சொல்லலன்னா எப்படி? நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கில சொல், அதுல வந்து நாலு எழுத்து இருக்கு. நாலு எழுத்துமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திசையை குறிக்கிறதா இருக்கு. இப்ப என் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து முதல் எழுத்து வந்திருக்கும், அப்புறம் இ பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட்ல இருந்து வந்ததா இருக்கும், அதுக்கப்புறம் டபிள்யூ வந்து வெஸ்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கும், அப்புறம் எஸ் வந்து சவுத். இந்த நான்கு திசைகளையும் முதல் எழுத்து எடுத்ததான் நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் ஆயிருக்கு. இதானே பரவாயில்ல, கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் இருக்கு. நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்மளுடைய உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா இப்ப வந்து நாம இங்க இருக்கோம், நம்மளுடைய பக்கத்து தெருவுல என்ன நடக்குது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. நம்ம வந்து எழுந்து போய் அங்க பார்த்தா தான் தெரியும். ஆனா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து வேற ஒரு கண்டத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னா உண்மையிலேயே நம்மளுடைய இந்த டெக்னாலஜி வளர்ச்சின்றது வந்து பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் சொல்ல வைக்குது. நிச்சயமா பாராட்டணும். நீங்க சொல்றது ஒரே ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, பக்கத்து தெருவு இல்ல, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அப்படி ஒரு நகர வாழ்க்கை இப்ப போயிட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணு. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம புதுசா கேட்கற மாதிரி இருக்கும்போது நம்மளோட அறிவை வளர்த்துக்க முடியாம போயிடும். அதனால தினசரியுமே செய்தியை கேட்கறது அல்லது செய்தியை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. இதை சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு நம்ம அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க படிப்பு மட்டுமே படிப்பு கிடையாது, அது மட்டுமே வாழ்க்கை இல்ல, நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லி சொல்லி வளர்த்தோம் அப்படின்னாக்க பிள்ளைங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த நியூஸ் படிக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்துடும். கண்டிப்பா இந்த ஒரு நல்ல தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில இப்ப ஒரு முதல் பாடலை பார்க்கலாம். சதாச்சலேஸ்வரம் பாவயே, சதாச்சலேஸ்வரம் பாவயே, ஹம் சதாச்சலேஸ்வரம் பாவயே, ஹம் சதாச்சலேஸ்வரம் பாவயே, ஹம் சமத்கார உரகேஹம் கிரிஜாமோஹம் சதாச்சலேஸ்வரம் பாவயேஹம் சமத்கார உரகேஹம் கிரிஜாமோஹம் சதாச்சலேஸ்வரம் பாவயேஹம் சமத்கார புரகேஹம் கிரிஜாமோஹம் சதாச்சலேஸ்வரம் பாவயே. சதாஸ்ருத கல்ப வ்ருக்ஷ சமூஹம் சதாஸ்ருத கல்ப வ்ருக்ஷ சமூஹம் சரணாகத தேவதா சமூஹம் சதாஸ்ருத கல்ப வ்ருக்ஷ சமூஹம் சரணாகத தேவதா சமூகம் உதாப்ஜ கிருத நாமதேயவஹம் சிதானந்தாமிருத பிரவாஹம் உதாப்ஜ கிருத நாமதேயவஹம் சிதானந்தாமிருத பிரவாஹம் சதாச்சலேஸ்வரம் பாவயேஹம் சமத்கார புரகேஹம் கிரிஜாமோஹம் சதாச்சலேஸ்வரம் பாவயே. சமத்கார பூபாலாதி பிரசாத கரண நிபுண மகாலிங்கம் சமத்கார பூபாலாதி பிரசாத கரண நிபுண மகாலிங்கம்
ஜாயரஹித தீப பிரகாஷ கர்ப்பக்ரஹ மத்யரங்கம் ஜாயரஹித தீப பிரகாஷ கர்ப்பக்ரஹ மத்யரங்கம் சமஸ்த துக்காதி ஹேது பூத சம்சார சாகர பய பங்கம் சமத மோபவ்ருத்யாதி சம்யுக்த சது ஜன ஹ்ருதய சரசிஜ பிரங்கம் சமதமோபவ்ருத்யாதி சம்யுக்த சது ஜன ஹ்ருதய சரசிஜ பிரங்கம் கமல விஜய கர விதிருத குரங்கம் கமல விஜய கர விதிருத குரங்கம் கருணாரச சுதார்ணவ தரங்கம் கமலேஷ விநுத வ்ருஷப துரங்கம் கமலவதன குரு குஹாந்தரங்கம் சதாச்சலேஸ்வரம் பாவயே கமல விஜய கர விதிருத குரங்கம் கருணாரச சுதார்ணவ தரங்கம் கமலேஷ விநுத வ்ருஷப துரங்கம் கமலவதன குரு குஹாந்தரங்கம் சதாச்சலேஸ்வரம் பாவயேஹம் சமத்கார பூரகேஹம் கிரிஜாமோஹம் சதாச்சலேஸ்வரம் இதமான இந்த காலை பொழுதுல இனிமையான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது பூபாலம். மணி இயற்கை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அதாவது இந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு இயற்கையே பார்த்தீங்கன்னா வந்து உணவு வகைகளை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வர இந்த மாதிரியான உணவு வகைகளை சாப்பிட்டாலே வந்து மனுஷன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வந்து வாழலாம். அதுக்கு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள், அதுவும் இப்போ வந்து என்ன கோடை காலம் இல்லையா, இந்த கோடை காலத்தில் மட்டுமே விளையக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நுங்கு. இந்த நுங்கு பார்த்தீங்கன்னா கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு வகை அப்படின்னு சொல்லலாம். நுங்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வழவழப்பாக இருக்கும் இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது. இது வந்து சாப்பிட்டா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இல்லை நீர் சத்து அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து தாகம் எடுக்கும்போது கூட இந்த நுங்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து புரதம், வைட்டமின், கால்சியம், ஃபாஸ்பரஸ் இப்படின்னு எக்கச்சக்கமான சத்து வந்து இந்த நுங்கில் இருக்கும். ஆமாம் சௌமியா, இதெல்லாம் தாண்டி இன்னும் கூட நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது என்னென்னா நுங்கை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த நுங்கில் இருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் வியர்வை தொழிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வரும், பசியை தூண்டும், சிறுநீரக பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயம், அதோட தோல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப துவர்ப்பு தன்மையாக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை சாப்பிட்டுன்னு வச்சுங்க, வயிற்றில் இருக்கிற புண்ணை கூட ஆற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கோடைக்காலம் அப்படிங்கிறதா நிறைய நோய்கள்லாம் வரும், குறிப்பாக அம்மை வரும். உடம்பு எப்போ சூடாக இருக்கோ அப்போ தான் இந்த அம்மை வரும். அதனால் கூடுமான வரைக்கும் குளிர்ச்சியாக அவங்க உடம்பு வச்சுக்கோங்க அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம வந்து நுங்கு எடுத்து அதுவும் இலசாக இருக்கிற நுங்கு சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா உடம்பு வந்து எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் அம்மை நோய் கூட நம்ம வெளியே வரலாம். இப்படி நிறைய மருத்துவ குணங்கள் இந்த நுங்குக்கு இருக்கு. நீங்க வந்து வியர்வை தொலையிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, முக்கியமா பாத்தீங்கன்னா வியர்க்குரு வரும் இல்லையா, இதுக்கு வந்து இந்த நுங்கு ஒரு நல்ல ரெமெடி அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா அந்த வியர்க்குரு வர்றதுல இருந்து வந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி அந்த வியர்க்குரு வந்தா கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த நுங்கு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்து தடவுவாங்க வியர்க்குரு மேல, அந்த மாதிரி தடவிட்டே வந்தா கூட வந்து சீக்கிரம் வந்து குணமாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப கம்மியான காசுல நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது, அதனால நுங்கு என்ன பண்றோம் சீக்கிரமா போயிட்டு வாங்கி சாப்பிடுறோம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமான்னு தெரியல, வெயில் வந்த பிறகு சாப்பிடுறோம். இப்போ அழகான ஒரு பாடல் ஒன்று பாக்குறோம். நீதான் துணை நீலாம்பரி நீல கண்ட மனோஹரி, நீதான் துணை நீலாம்பரி நீல கண்ட மனோஹரி, நீதான் துணை நீலாம்பரி நீல கண்ட மனோஹரி.
துணை நீலாம்பரி நீலகண் தன் மனோஹரி நீதயவா என்னை ஆதரி நீர்மல வசந்த பைரவி நீதான் துணை நீலாம்பரி. மகிழ்ந்தருள் தர இன்னும் வாத்தாமரை புரஷீரஞ்சனி மாத்தாமன மகிழ்ந்தருள் தர இன்னும் வாத்தாமரை புரஷீரஞ்சனி மாத்தாமன மகிழ்ந்தருள் தர மதிய நிசங்கரனின் மனம் கவர் மாலினி கதினிய மோகன கல்யாணி மதிய நிசங்கரனின் மனம் கவர் மாலினி கதினிய மோகன கல்யாணி மோகன கல்யாணி மதமிகு மகிஷன் மாண்டிடபதம் செய்த மகிமயுற்றமாயே ஸ்ரீதுர்கே மதமிகு மகிஷன் மாண்டிடபதம் செய்த மகிமயுற்றமாயே ஸ்ரீதுர்கே ஸ்ரீதுர்கே மாதர்தன் துயரிருளை மகள ஜோதி ஸ்வரூபிணி மாதர்தன் துயரிருளை அகர்த்திடு மகள ஜோதி ஸ்வரூபிணி மாதர்தன் துயரிருளை அகர்த்திடும் மங்கள ஜோதி ஸ்வரூபிணி நீதான் துணை நீதாம்பரி நீலகண்டம் மனோஹரி நீதயவா என்னை ஆதரி நீர்மலவச
அதிகாலை பறவைகளின் அழகான ஒலியோடு பூபாலன் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, தங்கம் வெள்ளி இது மாதிரியான உலோகங்கள்லாம் இருக்கும்போது சாமியோட சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிலைகள் மட்டும் ஏன் வந்து கருங்கல்ல செய்யறாங்க தெரியுமா? ஆமா, அதுக்கு வந்து என்னன்னா கருங்கல் வந்து பஞ்சபூதங்களும் சேர்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கரெக்டா, கரெக்டாவே சொல்லியிருக்கீங்க. பஞ்சபூதங்களும் அதில் அடங்கியிருக்கான். அதனால எந்த ஒரு சக்தியையும் தன் வசப்படுத்திக்கிற, தன் பக்கம் இழுத்துக்கிற ஒரு தன்மை வந்து இந்த கருங்கலுக்கு இருக்கு. அதனால தான் வந்து சிலைகள் வந்து பாறையால இந்த கருங்கல்லால செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லுல வந்து நீர் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து இந்த பாறையோட இடுக்குல இருந்து, இந்த கருங்கலோட பாறை இடுக்குல இருந்து செடிகள் வளரும் இல்லையா, நிறைய இடத்துல பாத்துருக்கோம். ஆமா, அதனால என்ன, அதுல வந்து மண் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுது. கல்லு ரெண்டு கருங்கல்ல வந்து உரசினா வந்து தீப்பொறி வந்து வரும் இல்லையா, அதனால அதுல வந்து நெருப்பு இருக்கு இல்லையா. அதே மாதிரி வந்து கல்லுக்குள்ள காற்று இருக்கு, அதனாலதான் பாத்தீங்கன்னா தேரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவளை வகை வந்து உள்ள கல்லுக்குள்ள உயிர் வாழும் இல்லையா, அப்பனா வந்து உள்ள காற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆகாயத்தை போலவே கருங்கல்லால வந்து ஒளியையும் வந்து உள்வாங்கிக்க முடியும், அதை வந்து வெளிப்படுத்தவும் முடியும். எக்கோன்னு சொல்லப்படுற இந்த எதிரொலி வந்து தோன்றுவதே பாத்தீங்கன்னா இந்த கருங்கல்லோட மகிமையால தானா. அதனால இந்த பஞ்ச பூதங்களும் வந்து கருங்கல்ல இருக்கிறதுனால தான் இந்த சாமி சிலையை வந்து இந்த கருங்கல்லால செய்யறாங்களாம். நம்ம முன்னோர்கள் அப்பவே இவ்வளவு விஷயத்தை யோசிச்சு வடிவமைச்சிருக்காங்க. பஞ்சபூதங்களும் கருங்கல்ல அடங்கியிருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், ஆனா அது ஒவ்வொன்றும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பட்டியல் போட்டு வர ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க, ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த திருப்தியோட பூபாலம் நிகழ்ச்சியில அருமையான பாடலை இப்ப நம்ம பார்க்கலாம். துரேகி வெத்தலனு கிராகி
சந்திரனையும் அதுக்கப்புறம் வந்து சோழர்கள் வந்து கதிரவன் அப்படின்னு சொல்லப்படுற சூரியனையும் சேரர்கள் வந்து அக்னின்னு சொல்லப்படுற நெருப்பையும் வந்து குல தெய்வமா வணங்கி வந்தாங்க. இதுல வந்து பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து மதி அப்படின்னு சொல்ற சந்திரனை தானே வணங்கி வந்தாங்க. அதனால அந்த பாண்டிய நாட்டுடைய தலைநகரை பாத்தீங்கன்னா மதி உறையும் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் படுற மாதிரி மதிரை அப்படின்னு வந்து பேரிட்டாங்களாம். இதுதான் வந்து காலப்போக்குல வந்து மதுரை அப்படின்னு மருவி வந்து இன்னைக்கு நம்ம பழக்கத்துல வந்து இருக்கு. இது நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனா மதுரை அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு நான் ஒரு வேற ஒரு காரணம் படிச்சிருக்கேன். என்னன்னாக்கா, தமிழர்கள் ஆட்சி செஞ்ச இந்த குமரி கண்டத்துக்கு தலைநகரமா இருந்தது மதுரை. அந்த இடம் தான் இருந்திருக்கு. இந்த குமரி கண்டத்தில் இருந்த மதுரையை பார்த்தீங்கன்னாக்கா கடல் கொந்தளிப்புலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய பாறைகள்லாம் வச்சு ரொம்ப நீளமான மதில் சுவர்லாம் எழுப்பிட்டாங்க. பார்த்தாக்கா முழுக்க மதில் சுவர் முழுக்க அப்படியே பாறையாகவே இருந்துட்டு இருந்தது, ரொம்ப நீளமாக வேற இருந்துட்டு இருந்தது. அதனால் இந்த மதுரையை பார்த்தீங்கன்னாக்கா மதில் திரை நகர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மதில் திரை நகரம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த மதில் திரை தான் நாளுக்கு நாள் பேச்சு வழக்கில் நிறைய ஊர்லாம் பேர் மாறிடுச்சுல, இந்த மதில் திரை வந்து மதுரையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல்வேறு வந்து காரணங்கள் சொன்னாலும் வந்து இன்றைக்கி வந்து மதுரை 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 மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய இந்த என்ன சொல்கிறது ஒவ்வொரு பேர் வந்து வந்துட்டுருக்கு இல்லையா. அதே மாதிரி எனக்கு மதுரையில் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அங்கே பேசப்படுற தமிழ் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஸ்லாங்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நிச்சயமாக மதுரை தமிழ் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம், ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நிறைய கவிதைகள் கூட மதுரை தமிழ் பற்றிலாம் இருக்குது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அருமையான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம்.